Hi friends, welcome to Sagi's Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பீசா எப்படி பண்றதா பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீசா ட்ரை பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றேன் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம பீசா பண்றதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம மைதாவிலையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாம். அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டாக நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கையில் நல்லா ஒட்டும். நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா கையில் வந்து இந்த மாவுலாம் வந்து ஒட்டாது. இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தான் நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு. அதனால் வந்து தண்ணி வந்து மொத்தமாக நம்ம சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்தாலே போதும். 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தேவைப்படும். அதனால் வந்து நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அழுத்தம் கொடுத்து கொடுத்து நம்ம வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த மாவு வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுக்கலாம். ஆயில் தடவி ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீஸாவுக்கு வந்து மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பீஸா வந்து ஒரு பேனில் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து அந்த பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனுக்கு வந்து எந்த அளவுக்கு மாவு வந்து தேவையோ அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து மாவு வந்து பிரிச்சுக்கலாம். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த மாவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். 2 டைமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பிரிச்சுட்டேன். இந்த மாவை பிரிச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப வந்து திக்னஸ் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கணும். நான் அந்த திக்னஸ் வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன். ஈவனாக எல்லா இடமும் வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பீஸாவுக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு அந்த பேனை வச்சுட்டு கொஞ்சமாட்டம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுறலாம் ஒரு டிஷ்யூ வச்சு. இந்த டைம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த பீஸா பேஸ் வந்து இதில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வந்துடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேஸ் மேலே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து பீஸா சாஸ் இதை வந்து தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே வந்து நமக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். வந்து கேப்சிகம் வச்சுக்கலாம். ரெட் கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து பொடியாக கட் பண்ணால் தக்காளி டொமேட்டோ கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஆனியன் வச்சுக்கலாம். இதில் நம்ம என்ன
என்னெல்லாம் வச்சுருக்கோம்னா ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், ஆனியன், கொஞ்சம் பொடியாக நறுக்குனா டொமேட்டோ வச்சுருக்கோம். இது கூட பன்னீர் கூட நம்ம வச்சுக்கலாம். பன்னீர் வந்து நான் வைக்கலை. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து சீஸ் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அதிகமாக சீஸ் போட்டால் வந்து ரொம்ப பிடிக்கும். பீஸானாலே கொஞ்சம் சீஸ் அதிகமாக இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நம்ம இந்த டைம் வந்து நம்ம அந்த பேனில் வந்து அப்படியே வச்சோன்னாக்கி அடியில் வந்து நல்லா கருகிடும். அதனால் வந்து அடியில் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை வந்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வந்து வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து அடியில் வந்து நமக்கு வந்து ரொம்ப கருகாது, நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அது போக இந்த சீஸும் நல்லா உருகி வந்துடும். இந்த பேஸும் நமக்கு வந்து நல்லா வெந்துடும், குக் ஆயிரும். இப்போ வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த டைம் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீஸா இது, அதை வந்து தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம், அதாவது அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட வந்து சீசனிங் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. எங்கிட்ட அது இல்லை, அதனால் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாட்டு சேர்த்துக்கிடுறேன். மூடி போட்டுடலாம். பாருங்க, அப்படியே சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்குதுன்னு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ வந்து 12 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்படி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அடுத்த மாவையும் இதே மாதிரி ப்ரொசீஜரில் வந்து தேய்ச்சி நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு இதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறமா சீஸ்லாம் போட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு 2 பீஸாவுமே ரெடி ஆயிடுச்சு. இனி கட் பண்ணி காட்டலாம். வாங்க, எப்படி இருக்குன்னு. பீஸா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நான் இந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும், பெர்ஃபெக்டாக வரும்னு எதிர்பார்க்கல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகலை, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அடியிலையும், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.